சும்மா இருறாரெல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கா. என்னடா பிரச்சனை? எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. பேப்பர் மட்டும் உங்க பேர் நல்லா 100 ரூபா பத்திரம் 1000 ரூபா பத்திரத்துல போட்டு வச்சுட்டு அந்த இடம் உங்களுதா? இங்கே எல்லா சம்பவங்களும் காரணத்துடன் தான் நடக்கின்றது. அந்த சம்பவத்திலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள். கிறிஸ்டல் தெரப்பி அது மாதிரி நிறைய யோகா கிளாஸு அது மாதிரி நிறைய போயிருக்கேன். போயிருந்தாலும் அந்த ஒரு மன திருப்திங்கிறது யார்ட்டையுமே கிடைக்கல. எனக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி 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 ஒரு தீர்வே இல்லாமல் நான் ஒரு வருஷமாக உங்கள் யூடியூப்பை பார்த்து 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 எப்படியாவது உங்களில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நோக்கம் நான் நினைக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு என்னோடய ஆள் மனசில் வந்து பதிஞ்சிட்டிங்க. என் டீச்சை கொடுத்ததுக்கு என் ஞானக்கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 2023 துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். எது நடந்ததோ எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு வலிமையான தத்துவம், எது நடந்ததோ அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சிடென்ட் ஆனது, கை போனது, கால் போனது, செருப்படி வாங்கினது, மிதி வாங்கினது, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, அவார்டு வாங்கினது, அதை பண்ணது, இதை பண்ணது, செக்ஸ் வச்சுக்கிட்டது, குழந்தை குட்டியில பெத்துக்கிட்டது, குழந்தை குட்டி பிறந்து இறந்தது, உலகம் அழிஞ்சது, உக்ரைன் வார் நடந்தது, ஆக மொத்த எல்லாமே எது நடந்ததோ. இதை புரிஞ்சுக்கிட்டாவே மனம் இப்ப அமைதியாயிருச்சா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சும்மா இரு, நடந்ததெல்லாம் கரெக்டா நடந்திருக்கு, ஏத்துக்கன்னு அர்த்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, டேய், நடந்தது பூரா கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு, அது கரெக்டா நடந்தாதான் நீ லெசன் லேர்ன் பண்ண முடியும், அதை ஏத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் எதுக்கு நடந்ததுன்ற லெசனை மட்டும் லேர்ன் பண்ணிக்க. இங்கே எல்லா சம்பவங்களும் காரணத்துடன் தான் நடக்கின்றது. அந்த சம்பவத்திலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள். அப்ப என்ன அர்த்தம்? எது நடந்ததோ கரெக்டா நடந்திருக்கு. இப்ப அமைதி வந்துருச்சா வரலையா? எப்ப பதட்டம் படப்பட போறதுன்னா, ஒருவேளை அது சரியா நடக்கலையோ, ஐயோ ஒருவேளை ஏதாவது இந்த பதட்டம் படப்படப்பு வந்துருச்சுனாவே நிம்மதி வராது. ஏன் ஒருவன் ஞானியாக இருக்கின்றான்? நடந்ததை மாத்த முடியாது, அதுல இருந்து நான் உன்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கணும், அடுத்து என்ன பண்ண போறோன்றதுல ஃபோக்கஸ் பண்ணிடணும். அதுக்கு எழுதிட்டான், எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, என்ன மாதிரி மனுஷங்க இருந்தார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ. அப்ப என்ன அர்த்தம்? இங்க நடந்துட்டு இருக்கிறது, போறது, நீங்க இங்க வந்தது, நான் இங்க பேசுறது, இன்னைக்கு நைட்டு நீங்க போய் தூங்க போறது, நாளைக்கு மிதி வாங்க போறது, அடி வாங்க போறது, எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. எது நடக்க இருக்கிறதோ அப்ப என்ன அர்த்தம்? சும்மா இருறா, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கடா, என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கானோ அதை மட்டும் செய்ய, உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாத, எல்லாமே அதுதான். அது ஒரு கேம்ல வந்திருக்கு, அந்த கேமை நடத்துறதுக்காக வந்திருக்கு. இது கேம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு கருணை உணர்வோட இருந்து பயிற்சி பண்ணி எக்ஸிட் ஆயிரு. புரியுதா புரியலையா? எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவதற்கு? எதை கொண்டு வந்தீங்க? அம்மனமாக பிறந்தோம், ஒரு ஒட்டு துணி கிடையாது. அப்போ எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவதற்கு? எதை கொண்டு வந்த? ஒன்னும் கொண்டு வரல. எதை நீ படைத்தாய்? எதை படைச்சிங்களா இன்னைக்கு?
என்னத்தை படைச்சிங்க? இங்கே இருக்கிற கல் எடுத்து, இங்கே இருக்கிற மண் எடுத்து, இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து, இங்கே இருக்கக்கூடிய சிப்ஸு, இங்கே இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் எடுத்து ஒரு பொருளை கிரியேட் பண்ணி நான் தான் கிரியேட் பண்ணேன். அந்த அறிவை கொடுத்ததும் அதுதான், அது கிரியேட் பண்ண வச்சதும் அதுதான், அது அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினச்சதும் அதுதான், வெளிப்படுத்தியதும் அதுதான். ஆக மொத்தம் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது எது? அதுதான். எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ படைத்தாய், எதை நீ கொடுத்தாயோ இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. யாருக்கு என்னத்தை கொடுத்து எதுக்கு பெருமை பீத்திட்டு திரியிற நீ? யாருக்கு என்ன கொடுத்த அது ஒன்றுதும் கிடையாது. கொடுக்க சொன்னதே நான் தான், அதோடைய அந்த பொருளும் என்னது? ஒரு கொரியர் பாய் மாதிரி ஒரு கொரியர் வேலை பார்த்துட்டு நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன் என்ன சீன் போட்டுட்டு இருக்கிய நீ? எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, எதை நீ எடுத்தாயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன், பதில் சொல்லணும், மைண்ட்ல வச்சுக்கன்றார். எது இன்று உன்னுடையதோ, உங்க ப்ராப்பர்ட்டி, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சேர சோழ பாண்டியர்களுக்கு சொந்தமானதா, உங்களுக்கு சொந்தமானதா, என்ன சிரிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. சேரன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான், சோழன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான், பாண்டியன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான். இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கானதா, சேர சோழ பாண்டியர்களுக்கு உண்டானதா? இப்ப சேர சோழ பாண்டியன் காலத்துக்கு போயிருவான், அவன்கிட்ட போய் கேட்பான், இது ஒண்ணுதா இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்டாங்களே அவங்க காலத்துல இருந்ததான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இல்லைங்க எங்களுது இல்லைங்க, அவங்களுக்கு தாங்க. இப்ப அவன்கிட்ட உட்காரு, இதெல்லாம் ஒண்ணுதா டைனோசருக்கு சொந்தமானதான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த டைனோசர் கூப்பிட்டு உட்காருங்க, இதெல்லாம் உனக்கு சொந்தமானதா, பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு சொந்தமானதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப இது யாருது? பேப்பரை மட்டும் உங்க பேர்ல நல்லா 100 ரூபா பத்திரம், 1000 ரூபா பத்திரத்துல போட்டு வச்சுட்டு அந்த இடம் உங்களுதா? என்னென்ன சீன் போடுறீங்க? இன்று எது உன்னுடையதோ நாளை அது வேறொருவனுடையது, நாளை மறுநாள் மற்றொருவனுடையதாகும், இதுவே உலக நியதியாகும், எனது படைப்பின் சாராம்சமாகும். கீதா சாரத்துக்கு மேல ஒரு மிக சிறந்த தத்துவம் உலகத்திலே எதுவும் இல்லை. மொத்த பகவத்கீதையோட சாரத்தை அந்த கீதா சாரம் சொல்லி அதில் முடிச்சுட்டாங்க. என்ன அர்த்தம்னா, இதுக்கு நீ எதையும் பண்ணலை, எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவேன். எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா, உனக்கு புத்தி எப்படி போகுதுன்னு பார்க்குறக்க, ஆனால் அதையும் நான் தான் பண்ணுறேன்றார். டேய் என்னடா இது, இப்போ நான் பண்ணுறேனா இல்லை நான் பண்ணலையா? நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் பண்ணலை, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே. நானாவது ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்காத மாதிரி பேசுறேன், நீங்க டீப்பா உள்ள போயிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது, சம்பந்தமே இல்லாத கனெக்ட்லாம் இருக்கு இதுக்குள்ள. நீங்க பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே விட்டுருவீங்க நீங்க. இதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்டிப்பா லூஸ் ஆயிரும், மென்டல் ஆயிரும், சரண்டருக்கு போயிடுவீங்க நீங்க. அது என்ன சொல்லுதுன்னா, எதுவும் ஒண்ணுதில்லை, நடக்கிறது காரணத்தோட தான் நடக்குது, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாதனால உனக்கு வலிக்குது. ஏன் தீமை நடக்கிறது? அந்த தீமை நடக்கல அப்படின்னா அதுல இருந்து ஒரு பாடத்தை நீங்க கத்துக்க மாட்டீங்க. ஏன் நடந்த தீமையே மறுபடியும் மறுபடியும் நடக்குது? ஏன்னா நடந்த தீமையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அதனால மறுபடியும் மறுபடியும் நடக்குது. தீமை என்ற ஒன்று நடக்கவில்லை என்றால் இறைவனின் வலிமை உங்களுக்கு புரியாது. இறைவன் அதனாலதான் சுகம் துக்கம்ன்ற ரெண்டையுமே படைச்சிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வேற வழி இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்துத்தான் ஆக வேண்டும், வேற ஆப்ஷன் இல்லை. யாராவது இந்த கிளாஸுக்கு நான் 24 மணி நேரம் ஆனந்தமாகவே இருக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏனென்றால் இந்த வகுப்பு அதுக்கானது கிடையாது, இன்னும் பிரச்சனை அதிகமாக வரப்போகுது, அதுக்கு உங்கள் வில் பவரை ஜாஸ்தி பண்ணிக்கன்றது தான் இந்த பயிற்சி. ஞானம் என்பது நமது ஆக்கசக்தியையும் மனோசக்தியும் அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் ஞானம். பிரச்சனையே இல்லாமல் ஓடி போறதுக்கு பேர் ஞானம் இல்லை. ஏன் அப்படின்னா, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை. இதுதான் உலகத்தின் தத்துவம். பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நீங்க செஞ்ச கர்மா உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குது, பதில் சொல்றதுக்காக இப்ப அந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்ப புத்திசாலி அதை கண்டு ஓடுவானா பதில் சொல்லுவானா? அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் எப்போ வரும்? ஞானம் இருந்தா வரும். ஞானம் எப்போ வரும்? எல்லாமே அதுதான். இங்கே எதையும் நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்ற பக்குவம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.